வணக்கம் மக்களே. ஓகே கே, ஸோ இனி நம்ம வீட்டில் பார்க்க போகிற விஷயம், அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் டோக்கன் கோல்டன் டோக்கன் ரெண்டே ரெண்டு டோக்கன் தான் மக்களே. அந்த ரெண்டு டோக்கன் கிடச்சா போதும், நம்ம இருக்கிற எல்லாத்தையும் கிளைம் பண்ணி விடலாம். அது எப்படி கிடைக்க போது, அந்த டோக்கன் வந்து ரிடீம் கோடு என்னது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பயங்கரமாக யூஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த கொரோனா கேரக்டருக்கு வந்து பவர் குறைச்சி விட்டாங்க மக்களே. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை நினைஞ்சு வீட்டு தயவு செஞ்சு கொப்பு கப்பி பண்ணிடுறதுக்கா இந்த வீடியோவில் போயிடலாம். என்ன எல்லாமே இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பற்றி தெளிவான ஒரு டீட்டெயிலே தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்லியே உங்களுக்கு கிளியர் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டோக்கன் எப்படி கிடைக்க போகுது அப்படின்ற மேட்டர் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இந்த கோல்டன் டோக்கன் சில்வர் டோக்கன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டார்கெட் ரீச் ஆனால் தான் வரப்போகுது. பட் இப்போ நான் சொல்லிடுறேன், டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்துலேயே ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவ் வந்து இந்த வாட்டி 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அன்றைக்கி சண்டே தான், கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்துலேயே 600K ரீச் ஆகிறது மேட்டரே கிடையாது, டக்குன்னு ரீச் ஆயிரும். ஓகேங்களா, ஓகே இப்போ ரீச் ஆச்சு, அந்த எத்தனை மணிக்கு கரெக்டாக அந்த ரிடீம் கோட் கொடுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பேசிவிட்டு கரெக்டாக அப்படி இப்படின்னு போனால் ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. பட் 6 மணிக்கு கண்டிப்பாக வந்து ரிடீம் கோட் கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6:05 கூட எல்லாத்தையும் போட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் மக்களே, சிம்பிள் மேட்ரு. ஸோ எதுவுமே கிடையாது, ரிடீம் கோட் போட்டோன்னே இந்த மெயில் பாக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டோக்கன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுபாக் ஒரு வெப்பன் வச்சர் டைமண்ட் வச்சர் ரெண்டுமே வந்துடும். அதை நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவான், அதாவது சில்வர் டோக்கன் ஒன்று கோல்டன் டோக்கன் ஒன்று அப்படின்னு கொடுத்துருவான். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கோல்டன் டோக்கனில் எமௌண்ட் செலக்ட் பண்ணி விடுங்க. அது என்ன எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி எமௌண்ட் தெரியுமா அது உங்களுக்கு, அந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள், அதனால் சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது செகண்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 400K நீங்கள் வந்து ஜீப் கூட சூஸ் பண்ணிங்களா, எது வேணால் சூஸ் பண்ணிங்களா, அது உங்க இஷ்டம் தான். ஓகேங்களா, ஓகே மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ வரப்போது எப்படி வரப்போது அப்படின்ற எல்லாமேட்டையுமே பட்டோம். இன்னொரு டவுட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2-3 டோக்கன்லாம் கொடுக்க வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, ஒன்று தான் கொடுப்பான். ஓகேங்களா, எத்தனை கொடுப்பான் சொல்லுங்கள் நீங்களே. ஓகேங்களா, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கரெக்டாக சண்டே, இந்த வாரம் சண்டே. ஓகேங்களா, அடுத்த வாரம் சண்டே நினச்சிக்காதீங்க, இந்த வாரம் சண்டே 3 மணிக்கு இதாயிரும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம லைவ் வந்து ஒரு 3 மணிக்கு போடுவோம், நீங்களும் அந்த 3 மணி லைவ் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரீடிங் கோட் அடுத்த செகண்ட் நம்ம லைவில் வந்து காமிச்சிடும், நீங்கள் அதை பற்றி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஃபுல் லைவ் நீங்கள் பார்க்கணும் கூட அவசியமே கிடையாது. ஓகேங்களா, பொறுமையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 100% என்ன ஆகும்னா ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷாக வாய்ப்பு நிறையவே இருக்குது மக்களே. அதனால் வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன்றது நான் அன்றைக்கி லைவில் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை நீங்கள் கவனிச்சு அது மாதிரி நீங்கள் ரிடீம் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிடீம் கோட் ஒர்க் ஆயிரும் கரெக்டாக, இல்லைனா கிராஷ் ஆகி இதாயிரும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன போகிற போகிறோம்னா அமேசானில் நம்மளுக்கு ₹1 ஒரு பண்டில் கொடுத்துக்குறான், அதை வந்து கிளைம் பண்ணிடலாம். என்னடா அது, ஓ இந்த பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் ஃப்ரீயாக கொடுத்துட்டானே, இப்போ இவன் அமேசானில் கொடுக்குறான். அட பாவி, அமேசானில் ஒரு நல்ல படம் உருவான்னு நினச்சி நான் அமேசான் ப்ரைம் போட்டால் இங்கே கேமில் வந்து ஒரு நல்ல படம் விட மாட்டேங்கிறான், சி ஒரு நல்ல பண்டிலும் விட மாட்டேங்கிறான். ஏன்னா அமேசான் ப்ரைமில் அப்படி இப்படின்னு தான் படம் இருக்குது, பயங்கரமான படம் எது அமேசான் ப்ரைமில் விட மாட்டேங்கிறானுங்க. சரி இதுலேயாச்சும் ஏதாவது பயங்கரமாக ரிவார்டு விடுவான்ட்டு தான் அமேசான் ப்ரைம் எடுத்து இதில் போட்டால் இதுலேயும் ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறான். சரி ஓகே விடுங்க, இப்போ வந்து நம்ம டைமண்ட் ராயல் ஒன்று வந்துருக்குது இன்றைக்கி. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் கண்டிப்பாகவே, என்னடா டைமண்ட் ராயல்ட்டு. பட் இதில் ஒரு மேட்ரு இருக்குது, அந்த மேட்டர் இப்போ நான் பார்க்க போகிறோம், என்ன மேட்டர்ன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன், பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த டைமண்ட் ராயல் எடுக்கணும்னா ஜஸ்ட் சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா, ஓம் மந்திரகாலி சுந்தரகாலி சொல்லிட்டு நம்மளோட நெட் ஆஃப் பண்ணுறீங்க மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த டைமண்ட் ராயல். ஓகேங்களா, ஸோ எதுவுமே கிடையாது மக்களே. வாங்க என் கூட சொல்லுங்கள் பார்க்கலாம், ஓம் மந்திரகாலி சுந்தரகாலி அப்படியே வந்துருக்காளி எங்கே வந்துருது, சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம நெட் ஆஃப் பண்ணுறக்கே யூஸ் பண்ணல, அதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லிட்டோம். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். ஆ ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நெட் ஆஃப் பண்ணியாச்சு, பார்த்திங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நெட் ஆன் பண்ணிட்டு நெட் ஆன் பண்ணியாச்சு, இப்போ வாங்க பார்த்துக்கோங்க. சொத்து டேக்கிறேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
ஒம்பது பத்து. ஓகே இப்போ வந்து சுத்தரலாமா? ஸோ நம்ம எத்தனை ஸ்பின் சுத்த போகிறோம்? இப்போ ஒரே ஒரு ஸ்பின் தான். அடப்பா அவி இதுக்கடை இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அமைக்கல, ஏன்னா இது வந்து ஃபீமேல் ட்ரெஸ்ஸில் கிடச்சிச்சுன்னா ரொம்ப போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் டைமண்ட் வச்சுரு. அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா விருப்பம் தான் கண்டிப்பாக எடுங்க நெட் ஆஃப் அண்ட்ரிக் மூலிமா. இதுதான் அந்த மேட்ரு. ஐயோ ஓகே விடுங்க, டென்ஷன் ஆயிடாதீங்க. ஓகே இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயம் கூட போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை என் வாயில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் காது கேட்காத மாதிரி சொல்கிறேன், காதில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மணி ஈஸ்ட்டு வரு. ஓகே ஸோ அதாவது சொல்லக்கூடாத மக்களை எனக்கே பயமாக இருக்குது. ஓகேங்களா? ஐயோ வேணாம் இதை பற்றி பேச்சவே வேணாம் மக்களே, நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருப்பேன். இது என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது ஒரு பயங்கரமாக பண்ண போகிறாங்க மக்களே உண்மையாகவே. ஓகேங்களா? ஸோ அது நான் சொல்கிறேன், குடியிருக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஈவென்ட் ஃபுல்லாகவே இருக்குது, பயங்கரமாக பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே ரைட், இது இன்டைரக்டராக சொல்லிக்கிறேன், சில பேருக்கு புரியாமல் கூட என்னடா பைத்தியக்கார மாதிரி ஏதோ பயங்கரமாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஆகே ரைட் மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாக்கு அபிலிட்டி குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஹார்ட் அட்டாகே வந்துருச்சு. இங்கே பாருங்க, அங்கே பாருங்கள், மூமெண்ட் ஸ்பீடு 10% இருந்துச்சா இப்போ ஜீரோவா. ஸோ கூல்டவுன் டைமு 220 இருந்துச்சா இப்போ 120ஆ. ஷீல்டு டைமு 5 seconds இருந்துச்சா இப்போ ஏதோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். சரி ஓகே ரைட்டு, ஷீல்டு HP வந்து 600 இப்போ ஏதோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். ஓகே ரைட்டு, ஸோ சில இது குறைச்சிருக்கான் சில இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். இது உண்மையாக நல்ல இது உண்மையாக நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, கொரோனாக்கு ரொம்ப பவர் மட்டமாக்கிடுமா இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குமா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானாங்களான்னு என்னன்னு தெரியல. அது நீங்கள் விளாட்ற பிளேயராக இருந்தீங்கன்னா, ஏன்னா நானும் கொரோனா வச்சு விளாண்டதே கிடையாது, ஒன்லி ஒன் ஆலோக் மாமா. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த பவர் வர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. பட் இன்னொரு ஆப் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே, மேக்ஸிமம் கேரக்டர் எத்தனை பேர் வச்சு விளாட்றீங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப். என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் கேரக்டரில் வந்து மெடிக்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக சுற்றுவோம். பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது, கிட்டத்தட்ட ஒரு 3 seconds வந்து பார்த்தீங்கன்னா 2 seconds வந்து பார்த்தீங்கன்னா டிலேவாக இருக்குது இந்த அப்டேட்க்கு அப்புறம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, பட் அப்டேட்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சுற்றுற டைம் கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா டிலேவாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரக்டரோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்க பாவி படுபாவீங்களா. ஓகேங்களா? ஸோ எனிவே இந்த மாதிரி இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சிக்கலாம் இப்போயே. ஓகேங்களா? அலர்ட் ஆரம்பமாக ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் இதுக்கு மேலே தேவையே கிடையாது அப்படின்றது அலர்ட் ஆரம்பமாக ஆயிடலாம் நீங்கள். ஸோ புரிஞ்சுக்கோங்க என்னென்ன கேரக்டர். இன்னும் நிறைய கேரக்டருக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்கான் மக்களே, பட் இருந்தாலும் நான் மெயின் கேரக்டர் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குரோனோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, மேக்ஸிமோட இந்த மெடிக்கெட் யூஸ் பண்ணுவீங்க, அதனால தான் இது ரெண்டுத்தையும் இம்பார்ட்டண்டாக சொன்னேன். ஸோ இதுக்கு மேலே குறைச்ச கேரக்டர்லாம் நம்ம இதுக்கு மேலே வர வீடியோஸ்லாம் நம்ம போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சில்வர் டோக்கன் எப்போ வரப்போகுது, டைமிங், லொட்டு லுட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எனிவே ஷேர் பண்ணி விடணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எதையோ ஷேர் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற என்னென்னமோ இன்ஸ்டன் ஷேர் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணால் என்ன ஆயிரம் போகுது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஆனந்த கண்ணீர் வச்சு அழுகே ஒரு பக்கத்தில் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? எத்தனை ஓகே தான் சொல்கிறது முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மிஸ்கமில்